ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ரொம்ப சுலபமாக நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் டெய்லி காய்ச்சிற பால்லேருந்து மேலே தேங்குகிற ஆடையை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பால் ஆடையை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெண்ணெய் திரண்டு மேலேயே இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த வெண்ணெயை மட்டும் எடுத்து ஒரு சுத்தமான தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இதை அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதை அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு ஹீட் பண்ணலாம். பாருங்கள், ஹீட்டான கடாயில் போட்டதும் இந்த மாதிரி உருகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடி பிடிக்காது. கடைசி ஸ்டேஜில் தான் அடுப்பு ஸ்லோவில் வைக்கணும், அப்போ தான் அடி பிடிக்கும். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் வெண்ணெய் எல்லாமே உருகிடுங்க. பாருங்கள், அழகாக உருகி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நெய் அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், பட்டர் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. வேஸ்டேஜ் எல்லாம் கீழே போயிடும், நெய் மட்டும் மேலே இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நெய் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.